அதே சமயத்தில் நலத்திட்டங்களில் எந்தவித குறைபாடுமின்றி எந்தவித தோய்வுமின்றி போதுமான அளவு நிதி அனைத்து நலத்திட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கேள்வி பதில்கள் கேள்வி இருந்தா ஐந்து வகையான திருமண உதவி திட்டங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து மூலு ராமாமிர்தம் அம்மையாருது, அது போக ஒரு நான்கு திட்டங்கள் இருக்கு. கலப்பு திருமணமாக இருக்கு, இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்கு, விடோரி மேரேஜ் இருக்கு. அந்த நான்கு திட்டங்களும் தொடர்ந்து எந்தவித மாற்றமின்றி செயல்படுத்தப்படும். இந்த மூலு ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம் தான் இப்போ மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏன்னா இது வந்து கல்வி தான் மிக முக்கியம். அது வந்து திருமணத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம இதெல்லாம் வழங்க முடியுது. இது ஒன் டைம் தான் வழங்குகிறோம். அதில் கரெக்டாக பயனாளிகளும் சரியாக அந்த தேர்வில் வந்து சரியில்லை, சரியாக நம்மளால் செய்ய முடியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதுனா டைரக்ட் பெனிஃபிட்டாக போயிடும், நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அரசு பள்ளியில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்ற ரெக்கார்ட் நம்மகிட்ருக்கு, டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். அதுக்காக அந்த திட்டம் தான் இது வந்து மறுசீரமைக்கப்பட்டு இந்த திட்டமாக தொடர்ந்து. ஆமாம், ஏன்னா அதான் நான் சொன்னது மாதிரி அரசு பள்ளியிலேருந்து போகிறவங்க வெறும் 46% தான் இதுக்கே போகிறாங்க, மீதி 54% நின்றுறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ஏழை குடும்பங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களால் போக முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த திட்டத்தை இல்லை அந்த மீதி நாலு திட்டத்தில் அது தொடரும். அந்த திட்டம் தான் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இல்லை அது வந்து இப்போ இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா என் 4 வருஷத்துக்கு கொடுக்கப்படும், மெடிசன் படித்தாங்க 5 வருஷத்துக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் வந்து 1 லட்சம் பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்கணும் ஒரு ஆண்டுக்கு. இதில் 6 லட்சம் குழந்தைகளும் கிடைக்கும், 6 மடங்கு அதிகமாக இருக்கு. இல்லை இந்த ஆண்டுலேருந்து முதல் ஆண்டு படிக்கிறவங்க, 2வது ஆண்டு படிக்கிறவங்க, 3வது ஆண்டு படிக்கிறவங்க, இந்த அரசு பள்ளியிலேருந்து போனவங்க அனைவருக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தும். எல்லா இது படிக்கிறவங்களுக்கும் இல்லை இல்லை ஏற்கனவே சேர்ந்தவங்களுக்கும் பொருந்தும். 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கும் பொருந்தும். இல்லை அது ஒன் டைம் பேமெண்ட் தானே, அது பாதிப்பு கிடையாது. ஏற்கனவே வந்து 1 தடவை தான் கொடுக்குறோம், ஏற்கனவே பழைய ஸ்கீமில் 1 தடவை தான் கொடுக்குறோம், 1 முறை தான் வழங்குறோம்.